வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ட்ரீம் 11 தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன மேட்ச் பார்க்க போகிறோம்னா, பாகிஸ்தான் வெர்சஸ் ஜிம்பாவேயோட செகண்ட் T20 மேட்ச் தான் பார்க்க போகிறோம். நேற்று தான் ஃபஸ்ட்டு T20 நடந்தது, அதுக்குள்ளே செகண்ட் T20 வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு T20 எல்லாருமே நான் சொன்ன கான்டெஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணியிருப்போம். அதுக்கான லைவ் ப்ரூஃப் கூட நம்ம டெலகிராம் சேனலில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லோரும் வின் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. ஸோ இன்றைக்கும் இதே கான்டெஸ்ட்டு ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 80% வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, 20% வந்து லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது நண்பா. ஏன்னா 100% என்னால் பெர்ஃபெக்ட் டீம் கொடுக்க முடியாது. ஸோ நீ நான் கொடுக்குற ப்ரிவியூ வச்சு நீங்களே ஓனாக கூட மேக் பண்ணிக்கோங்க. இது எப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகும், என்ன கிரவுண்டில் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. பாகிஸ்தானோட ஸ்குவாட் நேம் லிஸ்ட் இருக்குது, ஜிம்பாவேவோட ஸ்குவாட் நேம் லிஸ்ட் இருக்குது, இதையும் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து பாசிபிள் பிளேயர் போகலாம். யார் பாகிஸ்தானில் ஓப்பனிங் இறங்குறான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்கர் ரஹ்மான், பாபர் அசாம் தான் இறங்குறாங்க. இதில் பாபர் அசாம் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேர்ல்டு நம்பர் ஒன் பிளேயர் அப்படின்னா அந்த டாப் ஃபைவ்க்குள்ளே இவரும் ஒரு ஆளாக வருவார். அந்த லெவலுக்கு எல்லா மேட்சும் சூப்பராக ஆடிக்கிட்டே இருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபர்கர் ரஹ்மானும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ஆடுறாரு, 19 ரன் லாஸ்ட் மேட்ச் ஆடலை. ஸோ இந்த T20 அவர் வந்து சூப்பராக ஆடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஹைடர் அலி வந்து 7 ரன் மட்டும்தான் அடித்தார், ஆனால் அவர் ஒரு யங் டேலண்டட் பேட்ஸ்மேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஹஃபீஸு 36 ரன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன்னா டாப் ஆர்டர்ஸு அடிச்சிட்டாங்கன்னா ஹஃபீஸ் வந்து வேஸ்ட் ஆகிடுவார். ஸோ டாப் ஆர்டர்ஸ் வந்து திடீர்னு அவுட் ஆகிட்டாங்கன்னா ஹஃபீஸ் எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தேன் வீடியோவில். ஸோ அதுமாதிரி அவங்க வந்து அவுட் ஆகிட்டாங்க. குஸ்டின்டில் வந்து 5 ரன் மட்டும்தான் அடித்தார். அடுத்து பார்த்திங்கன்னா ரிஷ்வான் வந்து அவர் இறங்கவே இல்லை, ஐ மீன் ஒரு பால் கூட பிடிக்கல அப்படின்னு நின்னார். ஸோ 0. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபஹீம் ஆஷிப் அஸ்ரஃப். நான் ஏன் அஸ்ரஃபை வந்து லாஸ்ட் மேட்ச் பிக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பவுலிங் 4 ஓவர் போடுறாரு, ஸோ பேட்டிங்கும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எடுத்தேன். திடீர்னு அவர் பவுலிங் எடுபடும். ஸோ இன்றைக்கும் அவரை டீமில் கண்டிப்பாக எடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வஹாப் யாராஸ் வந்து 2 விக்கெட்டு, அடுத்து ஹாரிஸ் ரூஃப் வந்து 2 விக்கெட். நான் ஹாரிஸ் ரூஃபை பற்றி சொல்லியிருந்தேன், அவர் ஏற்கனவே சூப்பராக பவுலிங் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொல்லிகிட்டு இருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா முகமது வந்து 1 விக்கெட் எடுத்தார், உஷ்மன் வந்து விக்கெட் எதுவும் எடுக்கலை. ஸோ இதுதான் பாகிஸ்தானோட பிளேயிங் லெவன். நீங்கள் 7 பிளேயர் பாகிஸ்தானில் இருந்தால் எடுத்தாகணும். யாரெல்லாம் ட்ராப் பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன், அதாவது ஹஃபீஸை ட்ராப் பண்ணுங்கள், குஷ்கிண்டில் ட்ராப் பண்ணுங்கள், ரிஷ்வானை ட்ராப் பண்ணுங்கள், அண்ட் உஷ்மனை ட்ராப் பண்ணுங்கள். மீதி உள்ள எல்லா பிளேயர்ஸும் நீங்கள் எடுங்க, அதாவது முதல் 3 ஆர்டர்ஸ் அண்ட் பார்த்திங்கன்னா மீதி 4 பவுலர்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக கவர் பண்ணணும். இப்போ வந்து ஜிம்பாவேயோட பாசிபிள் பிளேயர் பார்த்தீங்கன்னா சிகிம் பாபா, பிரெண்டன் டெய்லர். ஸோ பிரெண்டன் டெய்லர் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி தான் சீன் வில்லியமும் அதே மாதிரி தான், பேட்டிங் அண்ட் பவுலிங் இருக்குது. ஆனால் பவுலிங் ஓவர் கம்மியாக போடுறதுனால நம்ம வைஸ் கேப்டனாக போட வேண்டாம். அடுத்து பார்த்திங்கன்னா வெஸ்லி 70 ரன். யாரெல்லாம் இவரை எடுத்திருக்கே மாட்டாங்க, வெறும் 10% என்னமோ தான் எடுத்திருந்தாங்க. நான் எடுத்திருந்தேன், ஏன்னா தெரியும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுவார்னு தெரியும். ஆனால் பவுலிங்கில் எதுவும் பண்ணல, பேட்டிங்கில் செம்மையாக வச்சு செஞ்சுட்டாரு. ஸோ ஒன் சைடாக வின் பண்ணோம். நான் 1000 ரூபா என்னமோ இன்வெஸ்ட் பண்ணேன், 1800 ரூபா என்னமோ எனக்கு ரிட்டர்ன் வந்தது, 800 ரூபா நெட் ப்ராஃபிட் ப்ளஸ் ஃபுட்பாலில் ஒரு 2000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன், கண்டஸ்ட்டு போட்டிருந்தேன், அதுலேயும் 10000 வின் பண்ணேன். அது ப்ரூஃபும் இருக்குது. நம்ம ராசா 7 ரன் அடித்தார், அடுத்து பூர்வல் 8 ரன் எடுத்தார், சிகிம்புரா வந்து 21 ரன். நான் சிகிம்புராவை ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணேன், ஜிஎல்ல எடுங்க ப்ரோ அப்படிலாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவரும் 21 ரன் அடிச்சிட்டாரு. அடுத்து பார்த்திங்கன்னா சிசோரோ விக்கெட் எடுக்கல, சட்டாரா 1 விக்கெட் எடுத்தார், நகாரவா 1 விக்கெட் எடுத்தார், முட்டம்மானி 2 விக்கெட் எடுத்தார். ஸோ நம்ம 4 பிளேயர் இந்த டீமில் யாரெல்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெண்டன் டெய்லர், சீன் வில்லியம், வெஸ்லி அண்ட் முட்டம்மானி. ஸோ இந்த 4 பிளேயர் தான் நம்ம டீமில் எடுக்க போகிறோம். ஸ்மால் லீக்கில் யாரை கேப்டனாக போடலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பாபர் அசாம், ஃபர்கர் ரஹ்மான், சீன் வில்லியம், வஹாப் யாராஸ். ஸோ இந்த 4 பிளேயருமே நல்ல பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பாங்க கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. நான் கேப்டன் பாபர் அசாமும் வைஸ் கேப்டன் ஃபர்கர் ரஹ்மானையும் தான் ட்ரை பண்ணலான் இருக்கேன். கிராண்ட் லீக்குக்கு யாரை போகலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஹீம் அஸ்ரஃபையும், பிரெண்டன் டெய்லர், சிகிண்டர் ராசா, வெஸ்லி. நான் லாஸ்ட் மேட்சும் வெஸ்லியை வந்து கிராண்ட் லீக்கில் கேப்டனாக போடுங்கன்னு சொல்லியிருந்தேன், யாரெல்லாம் போட்டிங்கன்னு எனக்கு தெரியலை.
எல்லாம் போட்டிருந்தா வாழ்த்துக்கள். ஏன்னா நானும் ட்ரை பண்ணியிருந்தேன், ஆனால் எனக்கு அந்த இடத்துல வைஸ் கேப்டன் வந்து கொஞ்சம் சூட்டபுளாக இல்லைங்கிறதால நான் வந்து ரொம்ப ரேங்க் ரீச் பண்ணல. ஸோ ஆனால் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது ஓரளவு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கும் இந்த நாலு பேரில் யாராச்சும் ஒருத்தருங்க ஒன் ஆஃப் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸாக இருப்பாங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக டீமை பார்க்க போயிடலாமா? அதாவது நான் சொன்ன மாதிரி பிரெண்டன் டெய்லர் எடுத்திருக்கிறேன், பாபர் அசாம், ஃபர்கர் ரஹ்மான், அபிடலி. ஸோ மூணு பேட்ஸ்மேனை கவர் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸ், அஸ்ரஃப், வெஸ்லி. ஸோ மூணு ஆல்ரவுண்டரை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஹஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார். எஸ்எலை பொறுத்த வரைக்கும் 87% எடுத்திருக்காங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு நண்பா. அதுக்கு முன்னாடிலாம் அடிச்சிருவாங்க பாகிஸ்தான் எனக்கு தெரிஞ்சு. அட்லீஸ்ட் அப்படியே வந்தாலும் ஹஃபீஸ் வந்து மேக்ஸிமம் 50 ரன் தான் அடிப்பார். ஸோ அதை ஈக்குவல் பண்ணிடலாம் எப்படினாலும். ஸோ ஹாரிஸ் ரூப்பு, வகாஃபியா ராசு, முகமடு, முத்தம்பானி, ஸோ நாலுமே பவுலர் எடுத்திருக்கோம். இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் யாரை போலாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், பாபர் அசம் கேப்டன், வைஸ் கேப்டன் வந்து ஃபர்கர் ரஹ்மான். உங்களுக்கு சேஃபாக வேணும்னு நினச்சிங்கன்னா வில்லியமே ட்ரை பண்ணுங்கள், வெஸ்லியையும் ட்ரை பண்ணுங்கள். இது ரெண்டும் சேஃபான இருக்கும், ஆனால் ரிஸ்க்காக இருக்கிறது வந்து இதுதான். ஸோ ஏன்னா கண்டிப்பாக அவர் அடிப்பார் இன்றைக்கி தெரியும், ஏன்னா 50 ரன்னாச்சு கண்டிப்பாக அடிப்பார் இன்றைக்கி. ஸோ அதை நம்பி தான் நான் இன்றைக்கி போடுறேன் அவர் வைஸ் கேப்டனாகவும். ஸோ டீமை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டீம் இதான் பார்த்திங்கன்னா தெரியும், பிரெண்டன் டெய்லர், ஃபர்கர் ரஹ்மான், ஹபிடலி, பாபர் அசாம், அஸ்ரஃப், வெஸ்லி, சீன் வில்லியம், ஹாரிஸ்ரஃப், முகமடு, வஹாஃபியா ராசு, முத்தம்பானி. ஸோ இதான் நம்ம டீம். நம்ம ஃபைனல் டீம் வந்து டெலகிராம் சேனலில் வந்துடும், பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுட்பால் வின்னிங் தான் இருக்குது பாருங்கள். ஐயோ இந்த இன்னும் 2-3 மேட்சுக்கு வின் பண்ணது கிடக்கு, நான் போடலை சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன், டைம் இல்லை. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்களும் ஓனாக டீம் மேக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வின் பண்ணலாம். வீடியோ பார்த்த எல்லா தமிழ் பசங்களுக்குமே நன்றி, வணக்கம். லெட்ஸ் ப்ளே ட்ரீம் 11 தமிழ்.